ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் ரத்தின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2020 ஆஸ்திரேலியாவில் நடக்க இருக்கும் 21 போட்டிக்கான உலகக்கோப்பைக்கு இந்திய அணியை தயார்படுத்தும் விதமாக தற்போது இந்திய அணியில் அதிரடியான மாற்றங்கள் செய்ய போகிறாங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் வங்காளதேசம் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான T20 தொடர் இந்தியாவில் நடக்க இருக்கு. இதற்கான இந்திய அணியில் பல மாற்றங்கள் செய்யப்பட போகிறாங்களாம். தற்போது இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி தொடர்ந்து ஓய்வின்றி விளையாடி வருவதன் காரணத்தால் அவருக்கு அந்த T20 தொடரில் ஓய்வு வழங்கப்பட போகுது. மற்றொரு முன்னணி வீரரான ரோஹித் சர்மா அவர்களிடம் கேப்டன் பொறுப்பு கொடுக்கப்பட போகுது. அதே போல இந்த 2020 உலகக்கோப்பைக்கு இந்திய அணியை தயார்படுத்தும் விதமாக இளம் வீரர்களை கொண்டு கட்டமைக்க போறாங்களாம். அதன்படி தற்போது இல்லாத அளவுக்கு இந்திய அணியில பல இளம் வீரர்களுக்கு இந்த வங்காளதேச அணிக்கு எதிரான T20 தொடரில் வாய்ப்பு அளிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதிலும் முக்கியமாக இளம் வீரரான சஞ்சு சாம்சன் அவர்கள் தொடர்ந்து உள்ளூர் போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வராங்க. பண்ணுக்கு பதிலாக கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் அவர்கள் வங்காளதேச அணிக்கு எதிரான T20 தொடரில் இந்திய அணியில் இடம் பிடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது தற்போது இந்தியாவில் நடந்து முடிந்த IPL தொடரில் சிறப்பாக விளையாடிய இளம் வீரர்கள், அது மட்டுமல்லாது உள்ளூர் போட்டிகளான ரஞ்சி டிராபி, விஜயகாசரே போன்ற தொடர்களில் தொடர்ந்து சிறப்பாக ஆட்டத்தை வெளிப்படுத்திய இளம் வீரர்களுக்கு இந்த வங்காளதேச அணிக்கு எதிரான 21 போட்டியில் வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறாங்களோ அப்படின்னா அவங்களை எல்லாம் அப்படியே அணியில் தக்க வைத்து கொண்டு அடுத்த ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நடக்கும் 2020 போட்டிக்கான உலகக்கோப்பையில் கண்டிப்பாக அவங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு தற்போது இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வு குழு தற்போது தகவல் தெரிவிச்சிருக்கலாம். இதன் காரணத்தினால தற்போது வங்காளதேச அணிக்கு எதிரான 21 போட்டி இளம் வீரர்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் யாரெல்லாம் இடம்பெறுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.